Hi friends, welcome back to my channel. In the video, la Mount of Olives la irukra Chapel of Ascension patti dhaan paaka porom. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம்தான் நீங்க பார்க்குற இந்த சாப்பிள் ஆஃப் அசென்ஷன். இது ஒலிவ மலைக்கு மேலே இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு மசூதி மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த சாப்பிள் ஆஃப் அசென்ஷன் ஒரு மசூதியோட காம்பவுண்ட் உள்ளதா இருக்கு. ஏன் அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்க இதோட வரலாற்றை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் விதமா ஆதி கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 300 வருஷமா ஒலிவ மலையில இருக்கிற குகைகள்ல ரகசியமா வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா ரோம பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் வெளிப்படையா வழிபாடு செய்ய அனுமதி வழங்கினதுக்கு அப்புறமா 390ல் முதலாவதா இங்க ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த போர்கள்ல இந்த சர்ச் இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்த பைசான்டைன் பீரியட்ல இந்த சர்ச் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க பாக்குற இந்த சுற்றுச்சுவர் பைசான்டைன் பீரியட்ல கட்டப்பட்ட சர்ச்சோட ரிமைனிங்ஸ். 1187ல் எகிப்திய மன்னன் சலாதீன் அப்படின்றவர் ஜெருசலேமை கைப்பற்றியதும் இங்கே இருந்த அந்த சர்ச்சை ஒரு மசூதியாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் செயல்படும் ஒரு மசூதியாக தான் இந்த சாப்பிள் ஆஃப் அசென்ஷன் இருக்கு. நீங்க பாக்குற இந்த காலடி தடம் தான் இயேசு கிறிஸ்து பரலோகம் செல்லும் போது பூமியை தொட்ட கடைசி புள்ளியா பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.